أنا أقول لك 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 أنا أقول I'm not afraid.
Yeah.
I'm not
மாதிரி கவுண்டர் கொடுத்தவரு இந்த அடியான மன்னிக்க வேண்டும் தாங்கள் யார் எவரென்று தெரியாமல் இந்த அடியான் தவறு செய்திருந்தா என்ன அடியான மன்னிக்க வேண்டும் எப்படி என்றால் உங்களை தேடுதான் இந்த ஏழன் வந்தேன் சுவாமி இந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் யாரோடு குறையறாமல் எங்களுக்கு குதல குலதெய்வமாயிருந்து எங்க வீரமல்லா அவர் பட்டணத்துக்கு எங்கள் ஆட்டு மந்தைக்கும் எந்த ஒரு குறை வராமல் காத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் உள்ள அனைத்து சிறியோர் பெரியோர் பக்தர்களுக்கும் நோயற்றவர்களுக்கும் குழந்தைல்லாத குழந்த பாக்கியமும் எந்த ஒரு குறை இல்லாமல் இந்த ஊர் சிறு சிறப்போடு வாய வேண்டும் அந்த அடியார்களுக்கும் ஒரு வர தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உன்னை வேண்டி அண்ணமகள் அறிவு நான் நேரமும் கடவுளே இறப்பத்திர கடவுளை என காக்க வேண்டும் என்றால் அவர்கள் நினைத்தார் அவர்களுக்கும் நீ காட்சி தர வேண்டும் இந்த ஊரும் பெருமை இருக்க வேண்டும் அவங்க மக்கள் பெருமை இருக்க வேண்டும் அயலவில் இருந்த இந்த நாடகத்தை கண்டு கழிச்சு வந்த அனைத்து உள்ள நல்ல மக்களுக்கும் யாதோ ஒரு குறையும் இல்லாமல் காத்திருச்சு நீங்க வர தர வேண்டும் நான் உன்னை தேடிதான் சுவாமி வந்தேன் இந்த அடியான எதனால் தவறு செய்திருந்தால் இந்த அடியான மண்ணுக்கு காத்திருச்சு வேண்டும் சுவாமி உங்களுக்கு இது தடையில்லை எப்படி கொண்டு கேட்டபடி எல்லாம் தடையான சொல்லவில்லை இந்த கதையரும் தேங்களை காப்பாளர் மேல் உண்டனை வேண்டி தலைமை அய்யத்தானுடன் Thank you.
மக்களை கூட்டி அந்த சமயத்தில் பண்டிட்டு உட்கார்ந்து தேங்காய் உடைப்போம். அந்த சமயத்தில் தலையென்று நீங்கள் தலைமையை உட வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த ஊர் ஜனங்களும் அந்த தேங்காய் உடையும் போது பார்த்து படிலிருந்து உடையும் போது அதிர்ச்சியாக மாடியாக உடைய இன்னொன்னு மனிதனுமே அப்படி சொல்லி வாக்கு தந்து வாக்கு தந்து கட்டி வச்சு கருணத்தில் கண்டு சீக்காரம் நாட்டு கடன் செல்லுபடி உத்தரவு செய்ய வேண்டும். நீயோ என்னை மன்றாடி கேட்டுக் கொண்டாய், கேட்டபடியினால் வேலை சீக்கிரமா முடிய வேண்டும். வேண்டியதுனாலும் கேட்டபடி மரம் கொடுக்க வேண்டும். ஆகிலும் நீ கேட்டபடி தலை மீதில் தேங்காய் உடைப்பதாய் தேங்காய் உடைப்பதனால் ஆனந்த தாண்டவமாடி எக்களி கொட்டி மண்டிட்டு உட்கார்ந்து என்னை நினைத்து தலை மீதில் போது அடித்தியானால் தலையில் தேங்காய் உடையும். அந்த சமயம் என்னுடைய கத்தியை நீட்டுவேன், கத்தியில் ஒடியும் பட்டு உடனே உடைந்துவிடும். மதம் கொண்டவருக்கு தலையில் காயத்தை கட்டுவேன். இதுவே சத்தியம், சத்தியம், சத்தியம். அப்படியே உங்களை நினைத்து மந்திட்டு உட்கார்ந்து தேங்காய் உடைக்கின்றேன். உடைய வேண்டும் அப்படியே ஆகட்டும் வீரமலை சொல்றேன். Thank you.
انتهى دورة هنغير ها 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 ها
ஓ தேவர்களே நானோ நானோ வேறுமல்லாபுரி சென்று கொண்டு வந்து விட்டு ஆட்டுகளை கொண்டு வந்து விட்டு கொண்டு போய் இது கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அந்த தச்சகனை உயிர் எழுப்புங்க